தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய ஒரு சில குணநலங்களை சிந்தித்து தியானித்து அன்னையோடு பயணிக்க இறைவன் தந்த அந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் அன்னையுடைய கரங்களை ஒப்புக்கொடுப்போமா. அவங்களுடைய பிள்ளைமா, இந்த ஆண்டு முழுவதையும் ஆசீர்வதிங்கம்மா, வழி நடத்துங்கம்மா. அடுத்து இந்த திருவிழாவை கொண்டாடுறதுனால நான் கடந்த இந்த நாட்களில் நவ நாட்களில் எத்தனையோ வேண்டுதலோடு வைத்து நான் ஜெபிச்சிருக்கிறேன். அம்மா எல்லாம் எனக்கு கிடைக்கணும். உம்முடைய ஆசிரியில் உம்முடைய அருளில் நான் வாழணும் வளரணும். அம்மா என்னை வழிநடத்துக்கம்மா, சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பாடல் 55:22 ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடவே மாட்டார். திருப்பாடல் 37:34 ஆண்டவருக்காக காத்திரு, அவர் தம் வழியை பின்பற்று, அப்போது நீ நிலத்தை உடைமையாக்கிக் கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார். திருப்பாடல் 128:2 உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீ நற்பேரும் நலம் பெறுவீர். இங்கே என் ஆசியால் உணவுப் பொருள் தாராளமாக கிடைக்கச் செய்வேன், அதனை ஏழைகள் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன். திருப்பாடல் 132:15 வாசிக்கிறான். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுவருடைய உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பது வீணாகும். ஆண்டவர் நமக்கு எல்லாம், கடவுள் தான் நமக்கு எல்லாம். நாம் நம்முடைய அன்னை போல கடவுளே நமக்கு எல்லாம், ஆண்டவர் நமக்கு எல்லான்னு ஆண்டவரை முழுமையா நம்பி வாழக்கூடிய அருளையும் ஆசிரையும் இந்த நாளில் கேட்போம். லூக்கா நற்செய்தி 6:1-5 இறைவாக்கில், ஒரு ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியை செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயர்கள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாது நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியா இருந்த பொழுது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்ததில்லையா? அவர் இறையிலத்துக்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதும் அன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவரிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. அன்பு கல்வி, அன்பு பகிர்வின்றி இறை ஆட்சியிலே இடம் நிச்சயமாக கிடைக்கார். பசித்தோரை நலன்களால் நிரப்புவதே இறை அன்பு. இதற்கு எதிராக செயல்படுபவர்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள். இப்படிப்பட்ட இறை அன்புக்கு எதிராக செயல்பட்ட பரிசீலனை பற்றி தான் இன்றைய நச்சிதி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். தன்னிடம் உள்ளவற்றை பகராத தன்னலவாதிகளாலே தான் வறுமை, பட்டினி, சாவு இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே மலித்து கிடக்கிறது. ஐநாவின் உணவு வேளாண்மை தரும் தகவல்கள் நம்மை அதிர்ச்சி அடைய செய்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலகிலே 130 கோடி டன் எடையுள்ள உணவு வீணாகிறது. இதே நேரம் உலகில் 7 பேரில் ஒருவர் உண்பதற்கு எதுவும் இல்லாமல் பசியோடு உறங்க செல்கின்றனர். ஒவ்வொரு நாளும் உலகில் 5,000-20,000 குழந்தைகள் பட்டினியால் இறக்கின்றனர். பொருட்களை ஏழையோருக்கு பகிர்ந்தளிக்காமல் அபகரித்து சேர்த்து வைப்பதே ஒரு வகையான திருட்டு என்று சொல்லுகிறார் புனித பேசல். பகிர மனமில்லாத செல்வரை வெறுங்கையோடு அனுப்புகிறவர் நம்முடைய கடவுள். ஏழைகள் மீது இரக்கம் கொண்டு இவளின் பசி ஆற்றுவதா, அல்லது சட்டங்களை கொண்டு இவளை நசுக்குவதா? இந்தியாவின் உணவு பாதுகாப்பு சட்டம் முழுமையாக செயல்பட்டு பசி பட்டினி ஒளியினால் ஜெபிப்போம். இறைவன் நமக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறார். மூன்றை குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குள்ளே கடவுள் நமக்கு இந்த செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என நாம் மட்டுமே அனுபவிக்க, நாம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க அல்ல, நாம் ஒரு கருவியா இருந்து நம் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை சூழல யாரெல்லாம் ஒண்ணு இல்லாம இருக்கிறார்களோ
அவளுக்கு உதவி செய்ய இந்த நாளில் இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதனால் நம்ம நடக்கிறப்ப, நம்ம பணி செய்கிற இடத்துல, நம்ம வாழ்கிறோட வாழ்க்கை சூழல, நம்ம சுற்றி கண்ணை திறந்து பார்ப்போம். பசி பட்டினியால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ஏழை எளிய மக்களை அடையாளம் கண்டுகொள்வோம். சின்னஞ்சிறிய இவளுக்கு செய்தவற்றையெல்லாம் நீ எனக்கே செய்தன்னு ஆண்டவர் சொல்கிறார். எனவே இந்த பசியிடம் இருக்கிற, பதுக்கி வைக்கிற அந்த மணலை நம்மிடம் இந்த அறவை அகற்றி கொடுக்கிற தாராளமான நல்ல உள்ளத்தை, இயேசுவின் மணலை, நம்ம அன்னை தாய் அன்னை மரியாவுடைய அந்த மணலை, தாராளமான அந்த மணலை இறைவன் நமக்கு தர இந்த நாளில் சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்பிக்கையோடு லேத்திருங்கள், நற்செய்தியை கேட்டு செல்லுங்கள், உலகம் எங்கும் சாற்றிடுங்கள், இறைவனில் என்று இணைந்திருங்கள். ஓய்வு நாளில் இறைவனை காட்போம், அவர் நம்மிலே உடன் இருப்பார். சட்டங்கள் அனைத்தும் மனிதனுக்கே, மனுமகன் இயேசுவை தடுக்காதே. இயேசுவின் மனலை கொண்டு வாழக்கூடிய அருளை மாசம் கேட்டு நாளில் ஜெபிக்கலாமா? நம்பிக்கையோடு நிலைத்திருங்கள், நம்பிக்கையோடு நிலைத்திருங்கள், நற்செய்தி கேட்டு செல்லுங்கள், அந்த நற்செய்தி வாழ்வாக்குங்கள், உலகெங்கும் அந்த நற்செய்தி பனை சாற்றுங்கள். ஆண்டவர் என்றும் இணைந்து ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ் வாழுங்கள் என்று சொல்கிற அந்த இறை வார்த்தையை இந்த நாளிலே சிறப்பாக பாடலாக பாடி ஜெபிக்கலாமா? மனிதன் சட்டத்திற்காக அல்ல, சட்டங்களை தாண்டி மனித நேயத்தோடு இறை வழியிலே ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய அந்த அருளை ஆசிரியர் கேட்டதனால சிறப்பாக ஜெபிக்கலாமா? அவரும் நம்பிக்கையோடு நிலைத்திருங்கள் என்று நீ சொன்ன அந்த வார்த்தை, ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ நான் வாழ்கிற வாழ்க்கை சூழல நம்பிக்கையோடு நற்செய்தி நான் பறைசாற்றின, சட்டங்களை தாண்டி சமுதாயங்களை தாண்டி மனித நேற்போடு வாழக்கூடிய அந்த அருளை ஆசிரியர் தாங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்வே நற்செய்தியாக மாறணும். ஆசுவதை ஆண்டவரே, ஆசுவதை ஆண்டவரே, ஆசிர்வதி ஆண்டவரே. இது ஒரு நாளில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஹோலி கிராஸ் டிவி மற்றும் பல குழுக்களிலிருந்து பல இடங்களிலிருந்து நம்பிக்கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதியும் இந்த நாள் ஆசீர்வாத நாளாக மாறட்ட ஆண்டவரே. எங்கள் அன்னையினுடைய குழந்தைகளை பற்றி நாங்கள் கடந்த பல நாட்களாக சிந்தித்து தியானித்து அன்னையினுடைய நாளை கொண்டாடுகிற இந்த நாளில் அன்னை வழியாக எங்களுடைய ஜெபங்கள் இதோ இப்படி பார்த்து தொடர்ந்து ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். அம்மா, இந்த நாளில் எங்களுக்காக பருந்து பேசணுமா? அம்மா, எங்களுக்காக இந்த நாளில் பருந்து பேசணுமா? எங்களை கைவிட்டுறாதீங்கம்மா. உங்களுடைய வயலில் உங்களுடைய பாதையில் பயணிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியும் தாங்கம்மா. அம்மா, நீ வாழ்க, அன்னையை நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, அருள் நிறைந்தவளை நீ வாழ்க, அம்மா நீ வாழ்க, அம்மா நீ வாழ்க. இந்த மங்காட்டுக்களை எல்லாம் எங்கள் அன்பு தாய் வழியாக உங்களுடைய பார்த்து பூக்குறது ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவி, நம்ம ஒவ்வொருவரையும் சட்டங்களையும் சமுதாயங்களையும் தாண்டி மனித நேயத்தோடு வாழக்கூடிய அருளை இந்த நாளிலே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.